வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்டிவா 5G ஸ்பெஷல் எடிஷன் மாடல். இதை வண்டி கம்ப்ளீட்டாகவே கலர் கோட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மர்காடு சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சி. திருப்பிடிச்சி எல்லா இடமும் ஓட்ட ஓட்டையாக ஆகிடுச்சி. அதனால் அதை ரெடி பண்ண முடியாது, வேறு மர்காடு தான் போட்டு ரெடி பண்ணுறோம். அதேமாதிரி இந்த டேஞ்சர் லைட்டுக்கு அடியில் வர பாட்டம் ஒரு ஃபைபர் கவர் ஒன்று இருக்கும், அதுவும் இந்த வண்டியில் இல்லை. அது ரெண்டு மட்டும் வேறு போட்டுட்டு இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக பிரித்து வாட்டர் வாஷு, டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங்கு, ஃபிட்டிங்கு, இது எல்லா வேலையும் செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஃபிட்டிங்ஸ் கலட்டிட்டு ஃபுல்லாகவே வாஷிங் பண்ணிடுறோம். இது 5G மாடலு, 5G மாடலில் ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிவிட்டு ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டிக்கர் கிட்டு இந்த வண்டிக்குனே போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் எடிஷன்னே போட்டு வருது. அது வந்து ஒரு 5 பீஸில் ஸ்டிக்கர் கிட்டு வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சு, ஃப்ரண்ட்டு ஃபைபர் நம்பர் பிளேட் ஷீல்டு, ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு வைசரு, சீட் ஹேண்டிலு, அப்புறம் அந்த டேஞ்சர் லைட் பாட்டம், இது மட்டும் வந்து ஒரு கோல்டு கலர் மாதிரி, ஒரு சில்வர் கோல்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற கலர் எல்லாமே ஒயிட்டு. ஒயிட் வந்து ஷைனிங்லேயும், இந்த இன்னொரு கலர் மல்டி கலர் வந்து மேட் கலர்லேயுமே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை ஃபுல்லாகவே ரெடி பண்ணுறோம். ஸ்டிக்கர் கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு வண்டியை பெயிண்டிங்க்கு ரெடி பண்ணும்போது, இப்போ நம்ம எப்போவும் செய்யக்கூடிய மெத்தடில் ஃபுல்லாக டிங்கரிங் முடிச்சுட்டு ஸ்க்ரப் பண்ணி அதுக்கு 2K சிஸ்டம் ப்ரைமர் அடித்து ஃபுல்லாகவே ஒயிட் கவரேஜ், ரெண்டு கோட்டிங்காக, அதாவது அப்படி கவர் பண்ணால் தான் இந்த ஒயிட்டை பொறுத்தளவில் கவரேஜ் ஒரே மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு இதில் பேர்ல் கலர், அதாவது ஒயிட் வந்து பேர்ல் ஒயிட்டு தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால் அது பேர்ல் கலர் கொடுத்து கிளியர் கோட்டிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிடுவோம். இது மறுபடியும் ஒயிட் அடிச்சிட்ருக்க மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு பீஸையும் பார்க்கும்போது. அதாவது ஒயிட் வந்து ப்ரைமரும் ஒயிட்டாக இருக்குது, அப்புறம் கிரவுண்டு ஒயிட்டு, பேஸ் கலரும் ஒயிட்டாக இருக்குது, அது இல்லாமல் அந்த பேர்லுங்கிறதும் ஒயிட்டாக இருக்குது. அதனால் திரும்ப திரும்ப இது அடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் இந்த வீடியோவில். ஆனாலும் அப்படி தான் கொடுத்துட்டு கடைசியாக ஃபைனலாக வந்து கிளியர் கோட்டிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மல்டி கலரில் அந்த ஃபைபர்லாம் கூட ப்ரௌன் கலரில், அதாவது சுவிட்ச் கவரு, இக்னிஷன் கவரு, அப்புறம் சீட் பாட்டம் கவர், இதெல்லாம் கூட கலர் வந்து இந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைபரை மற்ற எல்லா வண்டியிலையுமே பிளாக் கலர் கொடுக்கும், பிளாக் கலரில் இருக்கும். இந்த வண்டியில் மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஸ்பெஷல் எடிஷன்றதுனால. இது வந்து ஸ்டிக்கரும், 5G ஆக்டிவா அப்படிங்கிற ஸ்டிக்கரும் நம்ம இதில் கலெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ ஸ்டிக்கர்லாம் வந்து அந்தளவுக்கு நமக்கு திருப்தி இல்லை, இருந்தாலும் கஸ்டமரே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி ஒட்டி ரெடி பண்ணியிருக்கோம். முழுவதுமாக இந்த வீடியோவில் அதை என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நண்பர்களே, ஆக்டிவா 125ல் மட்டும்தான் ஃப்ரண்ட்டு மர்காடை ஆஃப் மர்காடாக கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபோர்க்கு இறக்காமல் கழட்டி மாட்டுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆக்டிவா போல் மற்ற வண்டிங்களில் எல்லாத்துலேயுமே, அதாவது 110, 110, 3G, 4G இந்த வண்டிங்க எல்லாத்துலேயுமே ஃபோர்க்கு இறக்கி தான், ஃபுல் மர்காடு இருக்கிறனால ஃபோர்க்கு இறக்கி தான் மர்காடு கழட்டுற மாதிரி இருக்கும். 5, 6 இந்த வண்டிங்கள்லாம் வந்து மர்காடு வந்து ஹாஃப் மர்காடாக இருக்கும். அதாவது 6க்கு மர்காடு வேறு மாதிரி வரும், 5க்கு வந்து வேறு மாதிரி வரும். இந்த மர்காடு ஹாஃப் மர்காடு 4க்கு இறக்காமல் கழட்டலாம். இப்போ அந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ ஸ்டிக்கரிங்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாரி ஆக்டிவாங்கிற ஸ்டிக்கர் ஒரிஜினல் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது அந்தளவுக்கு குவாலிட்டி பத்தாது. ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப லாங் லைஃப் இருக்கும், இடையில் உதிர்ந்து போகிறது மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வராது. அதேமாரி ஸ்டிக்கர் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒட்டும்போது எந்த ட்ரபுளும் இருக்காது. ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரிஜினலுக்கு ஈக்குவலாக இருக்கும். லோக்கல் ஸ்டிக்கர் அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் எல்லா ஸ்டிக்கருமே கொடுத்துட்றாங்க. லோக்கல் ஸ்டிக்கரில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த மர்காடில் வர ஸ்டிக்கர்லாம் ஒரிஜினல் ஸ்டிக்கரில் கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்றாங்க. கொடுத்து அந்த மாதிரி ஒட்டி கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணி அந்த ஃபைபர் ஷீல்டு எல்லாத்தையுமே பாலிஷ் போட்டு இந்த ஃப்ரண்ட்டில் வர ஸ்டிக்கர்லாம் கூட அதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே அதெல்லாம் பபுள் வராமல்
இன்ச்சு பை இன்ச்சாக க்ளீனாக ஒட்டி கம்ப்ளீட் பாலிஷ் பண்ணி பிளாக் டச்சப்பு, சில்வர் டச்சப்பு, அதேமாரி வயரிங் செக்கப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு வண்டியை டெலிவரிக்கு தயார் பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த வண்டியை கம்ப்ளீட்டாகவே ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்டிவா வந்து தேரக்கூடிய கண்டிஷனில் இருந்துச்சுன்னா, எவ்வளோ ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தால் கூட ஒரு 15,000 செலவு பண்ணோன்னா வண்டியை புதுசு மாதிரி ஆக்கிடலாம். இதில் இதை விட சிறப்பாகவே அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த வண்டியில் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சைலன்சர் கார்டு, ஆம் கவரு, மவுல் பீடிங்கு, அப்புறம் ஃபுட்ரஸ்ட்டு கவரு, இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி, நம்பர் பிளேட்லாம் மாற்றிருக்கோம், ஹெட்லைட்லாம் பாலிஷ் போட்டு, கிரிப் செட்லாம் சரியில்லைன்னா அதெல்லாம் மாற்றிடுவோம், மிரர் சரியில்லைன்னா மாற்றிடுவோம். அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வண்டியை டெலிவரிக்கு தயார் பண்ணியாச்சு. வண்டி நம்மக்கிட்ட இருந்து கிளம்பும்போது புதுசு போல் தயாராகி கிளம்புது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.